வணக்கம் சிறகுகளே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு பருத்தியம் வந்திருக்கு. ஸோ எங்கள் அக்கா வந்திருக்கு. ஸோ அக்காவை தான் பார்க்க போயிட்டுருக்கேன். ஸோ எங்கே அப்படின்னா, தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க. அவங்க பெங்களூர் போக போகிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்க இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ பெட்ரோல் வேறு போடணும், பெட்ரோல் இல்லை. அன்னகாரு, ஏன் அன்னகாரு இப்படி, கொஞ்சம் தள்ளுங்க, நான் போகணும் இல்லை. ஓகே. ஸோ ஸ்கூல் டைம் ஆச்சு, எல்லாம் ஸ்கூல் விட்டாச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ பசங்க பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்பாங்க, அதனால் கொஞ்சம் அங்கங்கே டிராஃபிக்காக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் போனோம் அப்படின்னா பஸ்ஸில் ஏறவே முடியாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க பிள்ளைங்க தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு பஸ்ஸில் போகிறதே பிடிக்காததுக்கு அது காரணங்க. ஏன் அப்படின்னா பஸ்ஸில் போய் டென்ஷன் ஆகிடும், ஓகேங்களா, கடுப்பாயிடும். நான் பஸ்ஸில் போய் 1000 ரூபா போனாலும் போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கூட போயிடலாங்க. பஸ்லலாம் போகணுன்னா செத்துடுறேங்க நான்லாம். சத்தியமாக எனக்கு பஸ்ஸு ட்ராவல்னாலே கடுப்பாயிடுது. ட்ரெயினில் கூட ட்ராவல் பண்ணிவிட்டு போயிடலாங்க. நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது அச்சோ ஜோ 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 சத்தியமாக முடியாதுங்க என்னால். அதுவும் லோக்கல் பஸ்ஸு சத்தியமாக முடியாது. பத்தியா எக்கா, ஏன் எக்கா இப்படி பண்ணுற? அக்கா என்ன கீழே பார்த்துன்னு வந்துச்சு, இன்னும் விட்டுருக்கோம், நான் குத்திருப்பேன். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 12th நாங்கள்லாம் ஒட்டுக்காக தான் படித்தோம். ஆனால் என்னோட சீனியர் அது, வயசில் கொஞ்சம் மூத்தாக்குவா, அதனால் அக்கானு கூப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. 12th பார்த்திங்கன்னா நாங்கள் ஒட்டுக்காக தான் படித்தோம். அவங்க வந்து அக்கா வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப்பு, நான் மேக்ஸ் குரூப்பு. ஸோ 12th பண்ணாத அட்டகாசம் இல்லை நான், ஓகேங்களா, நாங்கள் இல்லை, நான் பண்ணாத அட்டகாசம் இல்லை. டியூஷனும் பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக தான் படித்தோம், அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாமே பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் இருந்தாங்க. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா அவங்க பெங்களூரில் நர்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்படி ரோட்டோட தெரிஞ்சிட்ருக்கேன், ஓகேங்களா. ஆக்சுவலாக ப்ரைவேட்டில் தான் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நர்சிங் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டு ட்ரை பண்ணாங்களா என்னன்னு தெரில, அவ்வளோலாம் விசாரிக்கல, ஓகேங்களா. ஸோ அவங்கள தான் மீட் பண்ண போயிட்டுருக்கேன் பஸ் ஸ்டாண்டில் வெயிட்டிங். ஸோ நம்ம கோயிங், நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து பெங்களூர் போக போகிறாங்க. ஸோ பெங்களூர் போகிறதுனால பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிவிட்டு ஸோ பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நானும் பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தது இல்லையா. ஸோ அதனால் சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற போகும்போது அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒர்க்காக வந்துருக்குறாங்க. வந்துட்டு இப்போது பஸ் கிளம்பிடுவாங்க, இப்போது பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. ஸோ கிளம்புனோடனே நம்மளும் சிட்டாக பறந்து வீட்டுக்கு போயிடலாம். இப்போவே 4:50 மழை வர மாதிரி இருக்குது. ஸோ மழை வருமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் மேகெல்லாம் மூடிட்டுருக்கு, சூரிய பகவான் ஒளிஞ்சிட்ருக்காப்புல மேகத்துக்குள்ளே. ஸோ சன்செட்லாம் இல்லை, ஓகேங்களா. ஸோ போய் பார்த்துட்டு அப்படியே நம்மளும் வீட்டுக்கு போகலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சென்னை போகிறதா திருப்பூர் போகிறதான்னு தெரில எனக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறேன், அது ஒரு ரீசனு, ஓகேங்க. இப்போ வந்த வேலையை பார்ப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் யோசிப்போம். ஸோ ஓகே, அந்த பைத்தியம் எங்கே நின்றுட்டுருக்குன்னு தெரில. புது பஸ் ஸ்டாண்ட் தான் நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் அக்கா தம்பின்னு கூப்பிட்டதை விட லூஸு பைத்தியம் இந்த மாதிரி கூப்பிட்டது தான் அதிகம். பார்க்க தானே போகிறீங்க, எப்படி கூப்பிட போகிறான்னு வாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு? 4 நிமிஷம் ஆச்சுங்க, 4 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு எப்படியும் அங்கே ஒரு 2-3 நிமிஷம் ஆகும், ஓகேங்களா. அப்படியே முடிச்சுட்டு பாருங்கள், பசங்க பாருங்கள் குறுக்கா குறுக்கா வராங்களா. அண்ணே போலீஸ்காரண்ணே ஜிபி அண்ணா பார்த்தியா, போலீஸ்கார் அண்ணா போவான்னு பார்த்தா இவர் மட்டும் போகிறாரு, டிரைவர் மட்டும் ஓடின்னு போகிறாரு. சாரி ஓகே, நமக்கு என்ன இப்படி ஆப்போசிட்லலாம் வந்தா நான் எங்கேயா போவேன், நானே ஏடா கோடமாக ஓட்டுறேன் ஓட்ட தெரியாமல். பார்த்தியா எங்கேயானா எத்தனை விட்டுலாம் போகல இதே டேய் ஐயோ திடீர்னு வாய்ஸ் எல்லாம் மாறுது. இந்த சிட்டிக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி ஆகிடுதுங்க எனக்கு, டென்ஷன் ஆகிடுது என்னமோ. இந்த டிராஃபிக்கு இந்த பஸ்ஸு இதெல்லாம் பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குது. எவன்டா இந்த படிப்பை கண்டுபிடிச்சது? புக்கு நோட்டு பென்சிலு பேனா பரிச்சட்டை எக்ஸாமு இதெல்லாம் எவன்டா அவன் கண்டுபிடிச்சோம்? கிடைச்சவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் அப்படிங்கிற மாதிரி
இந்த பஸ்ல கண்டுபிடிச்சவன் கையில கிடைச்சான் செத்தாண்டாவன் அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படின்னா நமக்கும் பஸ்ஸுக்கும் செட்டாக மாட்டேங்குதுங்க. நமக்கு வண்டி தாங்க, ஜாலியாக இருக்கும், ஜம்முன்னு போகலாம். இந்த பைத்தியம் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஹலோ, எங்க பைத்தியம்? பஸ் ஸ்டாண்ட்ல எங்க பஸ்? நானும் அங்கே தான் இருக்கேன். எந்த பக்கம்? எஸ்விஏவா? சரி, அந்த மணிகுண்டான் நில்லு, வரேன். மணிகுண்டானியா இருக்கிற? எங்கே ஆளை காணோம்? தோ 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 வந்துட்டேன். அது இது பைத்தியமா இருக்கிற, நானே பரவாயில்ல அடிக்குது. சரி, காலையில இருந்து அப்படியே அங்கே எல்லாத்தையும் கிளம்புனா 8 மணிக்கு நீ எப்படி டியூட்டிக்கு போவ? மணி 5:00, 3 மணி நேரத்தில் கொண்டு போய் விட்டுருவானா பெங்களூருக்கு? ஒரு ஒரு நாளைக்கு தான் லீவ் போடுறது. ஜூஸ் டீ ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை, சாப்பிடலன்னு சொன்னியே. அப்பா கில்லாத பைத்தியம், வலிக்குது இல்லை? சரி, டீ காஃபி மோர் ஜூஸ் சாப்பிட்றியா இல்லையா? சாப்பிட்றியா? ஏ சரி, ஜூஸ் அது குடி. அப்புறம் எதுக்கு வந்த? அப்படியே போக வேண்டியதானே? பெங்களூர் பஸ்ல போதான் போவான். குடிப்பா, குடிச்சு போவேன். ஆ, ஜூஸ் குடிச்சுட்டு போவான். நானும் சாப்பிட்டு வந்தது அப்படியே இருக்கு. அறியல் அப்போ லேட்டாக வந்தானே போகிறதுக்கு? நீ நட, நான் வரேன். ஐயம்மா, சரி பார்த்து போ. சரி, போயிட்டு கால் பண்ணு. சரியா? பாய் பாய் பாய், நான் கிளம்புறேன். அக்காவை பார்த்தீங்கன்னா பஸ்ஸை கூட்டாச்சு, அவங்க பெங்களூர் போயிடுவாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் என்ன, ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ 5:50 வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கட்டாலும் 5:20 நிமிஷத்தில் போயிடலாம். பட் பொறுமையாக போவோம், என்ன அவசரம்?
சென்னை போறதா என்ன பண்றதுன்னு தெரியல. சென்னை வேற போகணும், என்ன பண்றதுன்னு தெரியல. வணக்கம் சிறகுகள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆஃப்டர் 7 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மெமரி. ஏன் அப்படின்னா எங்கள் அக்கா வந்து நான் மீட் பண்ணேன். ஸோ அவங்க பெங்களூரில் இருந்தாங்க, நான் பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர், சென்னை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரி, இப்படி ஊரில் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற குட்டி குட்டி வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற அந்த லைக், ஷேர், கமெண்ட் தான் எங்களை ஹாப்பினஸ் படுத்தும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வீடியோ வரும், நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அதுவும் பாருங்கள், ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு ஒரு மெமரி. ஸோ மறக்காமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் 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 பாய்.